ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்காகோ ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து சிக்காகோ ஒரு 2 days ட்ரிப்பு போனோம். ஸோ சிக்காகோ ட்ரிப்பில் வந்து ஹோட்டல் சிக்காகோவில் எப்படி இருக்கும் அண்ட் சிக்காகோவில் 1st day ட்ரிப் நாங்கள் எங்கே போனோம், சிக்காகோவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே லைக் டவுன் டவுனில் என்ட்ரானோடனே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யூஎஸில் இருந்தாலும் லூயிவில் இருக்கிறனால இங்கே டவுன் டவுனில் ஒரு 2-3 பெரிய பில்டிங் அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே போனால் ஃபுல்லாகவே அப்படியே நிமிர்ந்து பார்க்குற மாதிரி தான் பில்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வெளியிலேயே வந்து ட்ரெயின் ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே எங்கே போகிறதுனா இருந்தாலும் வந்து லோக்கல் ட்ரெயின் ஆக்சஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். டவுன் டவுனுக்குள்ளேயும் போய்க்கலாம், டவுன் டவுன்லேருந்து வெளியில் போகிறதுனாலும் போய்க்கலாம். ஸோ எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரம்ப்போட பில்டிங் இருக்குது. போய் இறங்கினோன்னே அதுக்கு முன்னாடி தான் ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள். ஸோ இது வந்து ட்ரம்ப்போட ஹோட்டல் அது. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், வெர்ஜின் ஹோட்டல்ஸ். ஸோ இதில் தான் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 26 ஃப்ளோர்ஸு, நாங்கள் வந்து 19th ஃப்ளோரில் இருந்தோம். அண்ட் லிஃப்டில் பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க இல்லையா ரூம் ஓப்பன் பண்ண, அந்த ஆக்சஸ் கார்டை காமிச்சதுக்கப்புறம் தான் லிஃப்டேவே வந்து ஆப்ரேட் பண்ணி நம்ம மேலே போக முடியும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்னு சொல்லலாம். ஏன்னா ஹோட்டல் ரூம் புக் பண்ணாதவங்க யாருமே வந்து லிஃப்ட் ஆக்சஸ் பண்ணி மேலெல்லாம் போக முடியாது. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதுதான் எங்கள் ரூம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஆனால் கோவிட் டைம்ங்கிறனால வந்து ரூம் சர்வீஸ்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் 2 நாள் தங்கியிருந்தோம்னா 2 நாள் ஃபுல்லாகவே வந்து ரூம் சர்வீஸ்லாம் யாருமே வரல. ரூம் அது தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பாத் அண்டு டாய்லெட் வந்து ஒன்றா தான் இருக்குது. டாய்லெட் எடுத்தோடனே டாய்லெட், அதுக்கப்புறம் தனியாக பாத் இருந்துச்சு. அண்டு தேவையான சோப்பு டவல் அண்ட் எக்ஸ்ட்ரா எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏன்னா பே பண்ணது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் குட்டியாக வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்காகோ ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நம்ம ஆன்லைனில் பார்த்தா. ஆனால் அந்த மாதிரி நாங்கள் காரில் போனனால பெருசாக எதுவும் செக் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ நாங்கள் வந்து காரில் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ எங்கேயும் எதுவும் ரிப்போர்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் போட்டுட்டோம். 2 நாளுங்கிறனால 2 நாள் ஃபுல்லாகவே ஹோட்டலில் சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்து ஹோட்டலில் ரூமில் வந்து அவன் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அவன் இல்லை, அண்ட் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு மேலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாரு அண்ட் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என்னடா இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே வந்து நாட் ஃப்ரீ. அதை யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ அங்கே பில் போட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ தோஸ் ஆர் நாட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ லைக் சிக்காகோ வந்து ரொம்பவே கோல்டாகவே இருந்துச்சு, அதனால் ஃபுட்டு வெளியிலே வச்சாலும் கெடாது. பட் ஸ்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுனால உள்ளே வச்சிட்டாங்க. பட் அவன் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாபியில் ரிசப்ஷனில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கீழே வந்து ஒரு காமனாக ஒரு ரூமில் வந்து அவன் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என் ஃபோனும் இருந்துச்சு. ஃபோனில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லோக்கல் டொமஸ்டிக் எல்லாமே எல்லா காலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் அதுவும் ஃப்ரீ கிடையாது, அந்த பில்லும் வந்து நம்ம வந்து ரூமுக்காக சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எதுக்குன்னே தெரில. இங்கே ஒரு சேர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, பெட்லேயே அட்டாச் ஆயிருந்துச்சு, அது எதுக்குன்னு தான் தெரில. என் ரூம் வந்து சிட்டி வியூ அப்படின்னு கேட்டிருந்தனால இந்த மாதிரி ஒரு சிட்டி வியூ கொடுத்துருக்காங்க. லைக் ரொம்ப பெரிய சூப்பர் வியூ அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓகே. நைட்டில் வந்து பார்த்தோம்னா நல்லா எல்லா பக்கமும் பயங்கரமாக சூப்பராக லைட்டிங் வச்சு பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ பெரிய பில்டிங் சுற்றி முற்றி அதை பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாது போல், அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்பவே பேர் போன இடம் சிக்காகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே ட்ரம்ப் பில்டிங் அப்படிங்கிறனால அது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறனால அங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோ ஒரு 2-3 இருக்கும். ஸோ ட்ரம்ப் பில்டிங் வந்து சிக்காகோலேயே வந்து 2nd largest பில்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 சிக்காகோ, இது வந்து இந்த அப்சர்வேஷன் டெக்குன்னு சொல்லுவாங்களே அங்கே போயிருக்கோம் நாங்கள். ஸோ மேலே வந்து போகிறப்பவே சொன்னாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது, அதனால் ஹோல் வியூ உங்களுக்கு கிடைக்காது. பட் ஸ்டில் நீங்கள் போகிறதான் போகலாம், இல்லைனாலும் இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் இல்லை பரவாயில்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தாச்சு. ஸோ மேலே வந்து இது வந்து 94th floor.
ஸோ கீழே பேஸ்மெண்ட்லேருந்து 94th ஃப்ளோர் வந்து நாங்கள் மேலே இருக்கோம். ஃபுல் சிட்டி 360 degrees வந்து எல்லா சைடும், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா சைட்லேருந்தும் நம்ம வந்து சிட்டி வியூ பார்க்கலாம். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது, இதில் வந்து டெல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஸோ அதுவும் வந்து இதில் வரப்போகுது, நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த சாவனர் வாங்குகிற ஷாப்ஸும் இருந்துச்சு எல்லாமே, அதுவும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக சூப்பராக செம்ம வியூ. அண்ட் சி வியூ கூட இருந்துச்சு, லைக் இந்த நேவி பயர் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போது கோவிடுங்கிறனால க்ளோஸ்டு, ஸோ அங்கே வந்து போக முடியல. பட் இங்கேருந்து மேலேருந்து சி வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த 360 சிக்காகோ அப்சர்வேஷன் டெக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணுறதுனா புக் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போயிட்டும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஸோ இப்போ வந்து அந்த டில்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். டில்ட்டுக்கு வந்து வைஷாந்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தான். அங்கே போனதுக்கப்புறம் போகமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது நம்ம பேபி வந்து என்கிட்டயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே தான் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தா தூக்கத்துலேயே. ஸோ செம்மையாக இருந்துச்சு, நல்ல வியூ கிடச்சிது. கொஞ்ச நேரத்தில் இந்த மிஸ்ட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆனதுனால நல்ல வியூ, எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் சிக்காகோ போனீங்கன்னா மறக்காமல் இந்த 360 சிக்காகோ அப்சர்வேஷன் டெக் போய் பாருங்கள், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். லைக் ஆர்கிடெக்சரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்காகோ ஓட பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே, அவ்வளோ சூப்பர். ஏன்னா ஒன்றொன்றும் வந்து பெரிய பெரிய பில்டிங்னு மட்டும் சொல்லலாம் பார்த்தாது, ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு தீம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டில்ட்டு. ஸோ இங்கே நின்றுட்டு அந்த ரெண்டு சைட்லேயும் கம்பி பிடிச்சிக்கணும், அவங்க வந்து அப்படியே சாய்ச்சி கீழே கொண்டு போகிற மாதிரி, நம்ம வந்து அப்படியே லிட்டரலி படுத்துருக்க மாதிரி நம்மளை வந்து சாய்ச்சிருவாங்க. அப்புறம் நம்ம கீழே வியூ பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து மேலே வந்து தூக்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து 3 times பண்ணாங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது டில்ட்டு. ஸோ இது வந்து கீழே பின்னாடி ஃபுல்லாக. அண்ட் இந்த எலிவேட்டரை பற்றி சொல்லணும்னா, இது பார்த்தீங்களா அமௌங் த ஃபாஸ்டஸ்ட் இன் நார்த் அமெரிக்கா. அண்ட் ஒரு செகண்டில் வந்து 2 floors போயிடும். இப்போ வந்து நான் கீழே வர்றப்போ நான் வீடியோ எடுத்தேன், 94th floor கீழே வர்றதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 33 seconds என்னமோ தான் ஆச்சு. நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு கீழே இறங்குறப்போ எப்படி நமக்கு காது அடைச்சி ஒரு மாதிரி ஆகுமோ அந்த மாதிரி வந்து இந்த லிஃப்ட்டில் வந்து மேலேருந்து கீழே இறங்குறப்போ ஆச்சு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த லிஃப்ட் வந்து ட்ராவல் ஆகுது. இதுதான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் இன் நார்த் அமெரிக்கா அப்படின்னே போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த 360 சிக்காகோவில். பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டல் வந்து ட்ரம்ப் பில்டிங் பக்கம், அண்ட் சுற்றி எங்கே போகிறதுனாலும் அதை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அண்ட் இது வந்து அந்த வேலை வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, பிரமிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு பில்டிங்கும். இல்லை தான் நாங்கள் வந்து மதியத்துக்கு மேலே தான் அப்படிங்கிறனால அந்த 360 சிக்காகோ அப்சர்வேஷன் டெக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அன்னைக்கு கவர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த வேல வர பில்டிங்ஸை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அடுத்த நாளைக்கு வந்து நாங்கள் வந்து சிக்காகோ ரிவர் ஆர்கிடெக்சர் டூர் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா, டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.